எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதால ஸ்லோகா நம்பர் 32 பார்க்க போறோம். ஏஷா மர்த்தே காங்கிதம் நோ ராஜ்யம் போகாக சுகாணிச்ச தாய்மே அவஸ்திதா யுத்தே பிராணம் சத்தியத்வா அதனானிச்ச. அப்படின்னா நமக்கு எவர்களுக்காக அரசும் சுகபோகங்களும் விரும்பத்தக்கணவோ, நம்ம வந்து இந்த யுத்தத்துல ஜெயிச்சோம்னா, அர்ஜுனன் சொல்றான், நம்ம இந்த யுத்தத்துல ஜெயிச்சோம்னா யார் யாரெல்லாம் கூட இருக்கணும், அவ்வளோ பெரிய மாளிகை, அவ்வளோ பெரிய ராஜ்யம், அதில் வந்து ஆச்சாரியார் இல்லை, தாத்தா இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, எல்லாரும் சேர்த்தப்புறம் இந்த சுகபோகங்கள் அவங்களாம் இருந்தால் தான் விரும்பத்தக்கதாக இருக்கும். எல்லாரும் வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தால், சொந்தக்காரங்களாம் அங்கே இருந்துட்டு, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, தாத்தா எல்லாரும் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் ஆட்சி செஞ்சால் சந்தோஷமாக இருக்கும். அப்போது எப்படி அரசு சுகபோகமும் யார் இருந்தால் விரும்பத்தக்கதாக இருக்குமோ, அத்தகைய இவர்களே அவங்களே என்ன பண்ணுறாங்க, செல்வத்தையும் உயிர் மேல் உள்ள ஆசையையும் துறந்து போருக்கு தயாராகி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு நிற்கிறாங்க எல்லாரும், பீஷ்மர்லேருந்து துரியோதனன்லேருந்து, செத்தா பரவாயில்ல, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க தான் சாவறத விரும்பாததை விட மற்றவங்க சாவறதை இவங்க விரும்பலை, அதனால இவங்க வந்து போர் புரிய அர்ஜுனன் விரும்பல. நமக்கு எவர்களுக்காக அரசும் சுகபோகங்களும் விரும்பத்தக்கடவோ, அத்தகைய இவர்களே செல்வத்தையும் உயிர் மேலுள்ள ஆசையையும் தொடர்ந்து போருக்கு தயாராகி நிற்கிறார்கள் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். ஏஷா மர்த்தே காங்கிதம் நோ ராஜ்யம் போகாக சுகாணிச்ச த இமே அவஸ்திதா யுத்தே பிராணாம் சத்தியத்வா அதனானிச்ச. அப்படின்றதான் இந்த ஸ்லோகம். இதை படித்து மனப்பாடம் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.